அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே யாக்கோப்பு ஒன்று பதினேழில் சொல்லப்பட்டது போல நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பின தேவன் நம்மை வானகத்தின் ஆசீர்வாதங்களால் அவர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் அவர் இந்த மனிதனது வாழ்வை உன்னதமான வாழ்வாய் மாற்றுவதற்கு தரும் ஆசீர்வாதங்களில் ஒன்றுதான் நாற்பது நாட்கள் இந்த தபசின் நாட்கள் இந்த நாற்பது நாட்கள் நாம் தேவனை அறிந்து தேவனது வல்லமையிலே நாம் பங்கு பெற்று அதே நேரத்திலே அவரை போல இரக்கம் உள்ளவர்களாக சக்தி நிறைந்தவர்களாக அழிந்து போகும் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை அள்ளித்தரும் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று இந்த நாற்பது நாட்களை ஆண்டவர் நமக்கு அருளியிருக்கிறார் இந்த நாற்பது நாட்கள் நாமும் தேவனது சித்தத்தின்படி சத்தியத்தை அறிந்து அவர் எதற்காக நமக்கு இந்த நாட்களை கிருபையின் நாட்களாக கொடுக்கிறாரோ அதை ஏற்று நாம் உலகை ஆசிர்வதிப்போம் இரண்டாவது திமோத்தி ரெண்டு இருபதிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது தேவனது வீட்டிலே பலவிதமான பாத்திரங்கள் உண்டு சில பாத்திரங்கள் தங்கத்தாலும் சில பாத்திரங்கள் வெள்ளியாலும் சில பாத்திரங்கள் ஏன் மரத்தாலும் சில பாத்திரங்கள் மண்ணாலும் செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒரு உன்னதமான காரியத்திற்காக அவர் வணைந்து கொடுத்திருக்கிறார் அந்த தங்க பாத்திரம் எங்கே இருக்குதோ அங்கே அது தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோமோ அதன் பின்னால் தேவனது திட்டம் ஒன்று உண்டு ஆம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான கொடைதான் இந்த நாற்பது நாட்கள் தபசு நாட்கள் இந்த நாற்பது நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவரது உயிர்ப்பையும் நாம் ஒரு பக்கம் தியானித்து நாம் அவரை போல மாற ஜெபிக்கும் மக்களாக நாம் உபவசிக்கும் மக்களாக பிறருக்கு தான தர்மங்கள் செய்து நாம் இயேசுவைப் போல வாழ இந்த நாற்பது நாட்களையும் திருச்சபையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார் நாம் விவிலியத்தை பார்க்கும்போது தொடக்க நூல் ஆறாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் நோவா என்ற பக்தன் அவனை ஆண்டவர் அழைத்து கூப்பிடுகிறார் இந்த உலகமெல்லாம் பாவத்தால் நிரம்பி இருக்கிறது ஏன் தான் இந்த மனிதனை நான் படைத்தேனோ என் இதயம் கதறுகிறது ஆனால் நீ என்னோடு நடக்கிறாய் நீ என்னோடு நடந்தால் மட்டும் பத்தாது மகனே தேவ வல்லமையை காண வேண்டும் என்னோடு நடக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் தேவ வல்லமையை காண்பிக்க நான் ஆசைப்படுகிறேன் என்கிறார் ஆம் இதைத்தான் நாம் ரோமையர் ஒம்போது பதிமூன்றில் ஒம்பது பதினேழில் ஒம்பது இருபத்தி மூன்றில் நாம் வாசிக்கிறோம் தேவனது வல்லமை நம்மில் செயலாற்ற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அவரது இரக்கத்தின் கருவிகளாக இரக்கத்தின் கலன்களாக பாத்திரங்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆம் நோவா தேவனோடு நடந்தார் அதனால் தேவன் தனது மகிமையை அவருக்கு கண்டித்தார் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் மழையை பொழிய செய்தார் எப்போது நோவா தேவனது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெரிய பெட்டகத்தை செய்தபோது அவர் அவரது குடும்பமும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களும் காப்பாற்றப்பட்டன இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஸோ இந்த நாற்பது நாட்கள் நாம் தேவனோடு நடந்து நம்மோடு நடக்கும் தேவனோடு நாம் நடக்கும் நாட்கள் தேவனது சக்தியையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளும் நாட்கள் அவரது மகிமையை நாம் காணும் நாட்கள் நோவா அவ்வாறு அவர் கண்டார் அதே நேரத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம் நோவா பெட்டகத்திலிருந்து வெளிவந்து தேவனுக்கு நன்றி கூறினார் அவர் வெளியே வந்து திராட்சை கொடிகளை நாட்டினார் அதில் வந்த பழங்களை பறித்து அதை மதுவாக மாற்றி அவர் குடித்து டி வெறியனாக கீழே படுத்து கிடக்கிறார் அவருடைய துணி அவரை விட்டு விலகியிருப்பது கூட அவருக்கு தெரியவில்லை நாற்பது நாட்கள் தேவனோடு நடந்த மனிதன் தேவ வல்லமையைப் பெற்ற மனிதன் தேவனைப் போல மாற வேண்டும் என்ற சத்தியத்தை அவர் அறிந்து கொள்ளவில்லை இந்த நாற்பது நாட்கள் நாம் தேவனோடு நடந்து தேவ வல்லமையைப் பெற்று அந்த வல்லமையை வல்லமை இல்லாத பாவத்தில் அழிந்து போகும் உலகத்துக்கு கொடுக்க மட்டுமல்ல நாம் தேவனைப் போல மாறவும் இந்த நாற்பது நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நம்மை உணர்ந்து நமது ஆசைகள் நம் உணர்வுகள் நம்முடைய இயக்கங்கள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அந்த தேவ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எது எது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கதோ அவைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி தேவனுக்கு பிரியமுள்ளதாய் மாற்றணும் ஏசப்பா சொன்னாங்க யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்து ஏழு வசனங்களிலே நான் திராட்சை கொடி நீங்கள் என் கிளைகள் நான் ஒருவனில் இருப்பது போல ஒருவன் என்னில் இருந்தால் அவன் கனி கொடுப்பான் இது முதல் ஆசை தேவனது ஆசை நாம் தேவனோடு இருக்கணும் அவரோட நேரத்தை நாம் செலவழிக்கணும் இந்த நாற்பது நாட்களும் அவரோடு ஜெபிக்கணும் அவரது வார்த்தையை படிக்கணும் அவரை ஆனால் அதே நேரத்தில் அதிகாரம் இரண்டாவது இன்னும் அதிகமாக கணி கொடுக்க வேண்டும் என்று சில கிளைகளை அவன் வெட்டி எறிந்து விடுவார் சில கிளைகளை அங்கும் இங்கும் வெட்டி அதை சரிபடுத்துவார் ஆம் இந்த நாற்பது நாட்கள் ஒரு பக்கத்திலே நாம் தேவனோடு ஜெபத்திலும் உபவாசத்திலும் நடந்து அவரது வல்லமையை பெற்று இந்த உலகத்தை ஆசிர்வதிக்கும் நாட்கள் மறுவை மறுபக்கம் நாம் நம்மையே அறிந்து நம்முடைய குணங்களையும் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் நாம் தெரிந்து தேவ கிருபையினாலே அதை அடித்து நொறுக்கி தேவனைப் போல மாற்றும் ஒரு உன்னத குணத்தை பெற்றுக்கொள்ளும் நாட்கள்தான் இந்த நாட்கள் அதனால் தான் முதல் குருந்தியர் ஒம்போது இருபத்தேழுல எல்லாருக்கும் போதிச்ச பிறகு நானே அழிந்து என்று இந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கி அவரது வல்லமையை பெற மட்டுமல்ல இந்த சரீரத்தை அந்த இயேசுவோடு சேர்ந்து சிலுவையிலே அரைந்து அவரது வல்லமை அபிஷேகத்தை உலகத்திற்கு கொடுக்க அவரை போல மாற என்னை அழைத்திருக்கிறார் என்கிறார் அதுதான் இந்த தபசு நாட்கள் ஒரு பக்கம் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் மறுவைப்பு நம்மையே பலியாக மாற்றி இயேசுவோடு சேர்த்து நம்முடைய வாழ்க்கையை சிலுவையிலே அறைந்து அவரது கிருபையும் அவரது வல்லமையும் அவரது இரக்கத்தையும் அவரது மன்னிப்பையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து அவரது ரட்சிப்பிலே உலகை நாம் வழிநடத்தணும் நாம் மூசையுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம் ஆண்டவர் மோசனை அழைக்கிறார் நாற்பது நாட்கள் நீ என்னோடு தங்கியது தம்பி ஆம் மோயிசன் ஏறுகிறார் மலை ஏறி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறார் ஆண்டவரது வல்லமையை பெற்றுக்கொள்கிறார் அவருடைய முகம் வெளிச்சத்தை போல பிரகாசித்தது யாருமே அவருடைய முகத்தை பார்க்க முடியல ஆனால் அதே மோய்சன் நாற்பது நாட்கள் தேவனது பிரசனத்தில் இருந்து தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு அவர் கீழே இறங்கும் போது தேவன் சொல்கிறார் நீ அழைத்து வந்த மக்கள் என குரோதமாக என்னை மறந்து என்னை காயப்படுத்தும் நிலையிலே பொற்கன்றை செய்து அதுதான் அவர்களை வழிநடத்துகிறது என்று அதுதான் தெய்வம் என்று ஆராதிக்கிறார்கள் நாற்பது நாட்கள் தேவ வல்லமை அனுபவித்த மனுஷன் தேவ வெளிச்சத்தை தன்னிலே ஏற்றுக்கொண்ட மனுஷன் ஆனால் அந்த தேவனைப் போல மாறல கடவுள் பரலோகத்திலிருந்து கொடுத்த அந்த இரண்டு பழகையும் கீழே அந்த மரத்து கீழே மலையிலே போட்டு உடைத்து விடுகிறார் தேவனது பிள்ளைகளே இந்த நாற்பது நாட்கள் நாம் தேவ வல்லமையை பெறுவதற்கு மட்டுமல்ல ஜெபம் தபம் உபவாசம் மற்றும் தான தர்மங்கள் இவைகள் எல்லாம் செய்து நாம் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல இந்த நாற்பது நாட்கள் நாம் நம்மையே அறியணும் தேவனது வார்த்தையை படித்து படித்து நம்முடைய எண்ணங்களை நாம் அறியணும் நம்முடைய இயக்கங்களை நாம் உணரணும் நம்முடைய ஆசைகள் நம்முடைய வாழ்வு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது நான் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறேன் எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மனிதன் தன்னையே அறிந்து அந்த பரலோக வெளிச்சத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை அவன் பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் நாட்கள் தனது வாழ்க்கையை தேவனது கிருபை நிறைந்த இதயத்தை போல தன் இதயத்தையும் மாற்றி காயப்படுத்துபவர்களையும் மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கும் ஒரு உன்னதமான அப்போஸ்தலர்களாக மாற இந்த நாற்பது நாட்களை தேவன் கொடுக்கிறார் மோகிசன் தேவனது வல்லமை பெற்றவர் ஆனால் உடைத்தறிந்து விட்டார் இப்போது ஆண்டவர் சொல்றார் நான் பரலோகத்திலிருந்து கொடுத்த பழைய உடைச்சிட்டப்பா இப்போ பூலோகத்திலிருந்து பழையை கொண்டு வா ரெண்டு கல்லை நீ செதுக்கி கொண்டு வா நான் அதில் உனக்கு எழுதி தர்றேன் ஆம் அதில் எழுதி கொடுத்த போது நீ உலகத்தில் இருக்கிற மனிதர்களது வேதனைகளையும் கண்ணீரையும் துயரத்தையும் நீ என்னிடம் கொண்டு வரணும் ஜபம் என்பது தேவனது குரலை கேட்பது மட்டுமல்ல பத்து கட்டளைகளை கேட்பது மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கிற மனிதனது கண்ணீரையும் குரலையும் தேவனுக்கு காட்டுவதும் ஜபம் ஜபம் என்பது தேவனது குரலை கேட்பது மட்டுமல்ல நாம் நமது குரலையும் தேவனுக்கு அர்ப்பணிப்பது இரண்டும் சேர்ந்ததுதான் ஜெபம் ஜபம் ஆம் போயிசன் தன் மக்களுக்காக ஜபிக்கிறார் தன் மக்கள் தேவன் மன்னிக்க வேண்டும் என்று கதறுகிறார் நீர் என் மக்களை மன்னிக்கலேனா என் பேர ஜீவ கிரந்தத்திலிருந்து எடுத்து போட்டனு சொல்றார் தேவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்னை போல மாறுகிறான் பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த நாற்பது நாட்கள் கிருவையின் நாட்கள் ஒரு பக்கம் தேவனோடு நடந்து அவரது வல்லமையை பெற்று இந்த உலகத்துக்கு தேவ வல்லமையை காண்பிக்கும் நாட்கள் மறுபக்கத்திலே நாம் நம்மை அறிந்து நம்மையே உடைத்து நொறுக்கி இயேசுவோடு சேர்ந்து நம்மையும் நமது சரீரத்தையும் நமது வாழ்க்கையும் அறைந்து அவரை போல மாறும் அவரது கிருபையைப் பெற்று அவரை போல இரக்கம் உள்ளவர்களாக அவரது குணத்தை பெற்ற மக்களாக வாழ தேவன் நம்மை அழைக்கிறார் இதைத்தான் நாம் எளியாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் மகனே மகளே நீ வாழ்வது இந்த உலகத்தில் ஒரே ஒரு முறை இஸ்ராயல் மக்களை பாருங்க அவங்க ஆண்டவருடைய கிருபையினால ஆசீர்வாதத்தினால அவங்க வாழ்ந்த அந்த ஹிப்து நாட்டிலிருந்து விடுதலை விடுதலையை பெற்றாங்க ஆனா விடுதலை கொடுத்த தேவனது விடுதலை கொண்டாங்க ஆனா அந்த தேவனை அவர்கள் அறியல தேவனை அன்பு செய்யல அவரோடு நடக்கல அதனால பாலைவனத்தில் தெரிந்த பாம்புகள் அவர்களை கடித்து கொதறியது தேவன் இட்ட அந்த மேகத்தின் கீழே நடக்காமல் தேவன் தந்த அந்த வெளிச்சத்தின் கீழே நடக்காமல் அதை தாண்டி வெளியே போய் பாலைவனத்திலே அங்கிருந்த கல்லை குடித்து ஈச்ச மரத்தின் கல்லை குடித்து அங்கே இருந்த மக்களோடு ஸ்திரீகளோடு பாபம் செய்தபோது ஒரே நாளிலே இருபத்தி மூணாயிரம் மக்கள் பாம்பால் கடிபட்டு இறந்து போனார்கள் என்று பைபிள் வேதனையோடு சொல்கிறது இந்த நாற்பது நாட்கள் நாம் தேவ வல்லமையோடு வாழ மட்டுமல்ல நாம் நம்மை அறிந்து பலவிதமான ஆசைகள் வரும் பலவிதமான சோதனைகள் வரும் பலவிதமான இயக்கங்கள் வரும் அவைகள் ஒவ்வொன்று நம்ம எங்கெங்கே இழுத்துட்டு போக ஆசைப்படும் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நம்மை நாம் அறிந்து நம்மை நாம் அடித்து நொறுக்கி அவர் விரும்பும் பாத்திரமாக அவர் ஆசிக்கும் பாத்திரமாக அவருக்காக வாழும் பாத்திரமாக அவரது கிருபையை உலகத்திற்கு காண்பிக்கும் பாத்திரமாக வாழணும் ஆம் அதைத்தான் ரோமயர் ஒம்போது இருபத்தி மூன்றிலே பவுல் சொல்லுகிறார் இந்த மக்கள் எனது வல்லமையை பெற்று அவர்கள் இரக்கத்தின் பாத்திரங்களாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ வேண்டும் என்று ஆம் நாம் தேவனது திருப்பாதம் செல்வோம் கண்ணீரோடு செவிப்போம் ஆண்டவரே எனக்கும் உமது வல்லமையை தாரும் உமது வல்லமை இல்லாமல் இந்த பாவ உலகத்துல என்னால் வாழ முடியாதுப்பா உமது இரக்கத்தின் வல்லமை எனக்கு வேண்டும் பா நானும் உமை காணனும் ஆண்டவரே மோயிசனைப் போல உமது தரிசனத்தை பெறணும் பா கதருங்கள் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார் அதே நேரத்தில் ஆண்டவரே என்னை உமை போல மாற்றம் நான் வாழ்வது பத்து நாளா இருந்தாலும் உமது கருணையும் கிருபையும் கொண்ட மனிதனாக வாழணும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் பாவங்கள் மோகங்கள் என்னை கட்டி இழுத்து ஐயோ என்னை அழித்து விடக்கூடாது பவுளை போல நானும் ஜெபிக்கிறேன் ஐயா எல்லாருக்கும் போதித்த பிறகு நான் அழிந்து போகக்கூடாத ஐயா இந்த உலக மாயையிலே உலக பாவக் கட்டுக்களிலே நான் ஐயா நான் உமை போல மாறணும் உமக்காக வாழணும் ஆண்டவரே இந்த நாட்களை ஆசிர்வதியும் என்று நாம் ஜெபிப்போம் இந்த நாற்பது நாட்களிலே நாற்பது நாட்கள் உபவாசமிருந்து ஜெபித்த இயேசுவை நாம் காண்போம் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் பாலைவனத்திற்கு சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாற்பது நாட்களும் தான் பெற்ற இயேசுவின் வல்லமையை இயேசு தான் பெற்ற ஆவியின் வல்லமையினாலே அழகே ஜெயித்தார் ஆம் இந்த நாற்பது நாட்கள் இயேசுவோடு நாம் நடந்து பரிசுத்தாவின் வல்லமையினால் நாம் இந்த உலகத்தை அசைக்கணும் இந்த உலகத்திற்கு தேவனது மகிமையை காண்பிக்கணும் அதே நேரத்திலே இயேசு நாற்பது நாட்கள் தனது சரீரத்தின் வாஞ்சைகளை அவர் அடித்து நொறுக்கினார் மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல இறை வார்த்தையினால் என்று சொல்லி தேவ வார்த்தையினால் தன் வல்லமையை உலகிற்கு காண்பித்தார் தேவ வல்லமையோடு வார்த்தையோடு நடந்தார் இந்த நாற்பது நாட்களும் நாம் பரிசுத்தாவின் வல்லமையை காண்பிக்கவும் மறுபக்கம் நமது சரீரத்தை அடித்து நொறுக்கி தேவ வல்லமையும் தேவ வார்த்தையின் மகிமையும் உலகத்திற்கு காண்பிக்கும் மக்களாக இயேசுவைப் போல மாற நாம் இயேசுவோடு நடப்போம் வாழ்ந்தாளும் உம்மோடுதான் மறித்தாலும் உமக்காகத்தான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மறித்தாலும் உமக்காகத்தான் உம்மை போல் என்னை மாற்றுமையா உமக்காக பலியாய் நான் மாறணுமே உம்மை போல் என்னை மாற்றுமையா உம் நான் மாறணுமே இரக்கத்தின் கருவியாய் கிருபையின் பாத்திரமாய் என்னாலும் வாழ கிருபை செய்வி வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மறித்தாலும் உமக்காகத்தான் தேவன் எங்களோரையும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் இந்த நாற்பது நாட்கள் கிருபை நாட்கள் அவரது வல்லமை பெறுங்கள் அவரை போல மாறுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்